உலக நாடுகளை வழி நடத்தும் அளவிற்கு இந்தியா பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும் என்று சுகாதாரத்துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் தொடங்கப்பட இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது சுதந்திர தின விருந்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது என்றும் நாட்டிற்காக உயிர் நீத்தவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் வணக்கத்தையும் மரியாதையையும் செலுத்துவோம் என்றும் கூறினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் வீரத்துடன் பணியாற்றி வரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தாம் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இயற்கை பேரிடர்கள் மற்றும் இன்னல்களை சந்திக்கும் நாட்டின் சில பகுதிகளுக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி வரும் முன்களப் பணியாளர்கள் அனைவருக்கும் தாம் தலைவணங்குவதாகவும், கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அகண்ட் ஏக் நிஷ்ட தபஸ்யா கர்கே त्याग और बलिदान की उच्च भावनाओं को प्रस्तावित करते हुए हमें जिस प्रकार से आजादी दिलाई है उन्होंने न्योछावक कर दिया है। लेकिन हम ये बात न भूले कि गुलामी के इतने लंबे कालखंड में कोई भी पल ऐसा नहीं था, कोई भी क्षेत्र ऐसा नहीं था कि जब आजादी की ललक न उठी हो, आजादी की इच्छा को लेकर के किसी ने प्रयास न किया हो, जंग न किया हो, त्याग न किया हो। தற்சார்பு இந்தியா என்பது நம் நாட்டிற்காக புதிய தாரக மந்திரம் என்றும், இந்த தற்சார்பு இந்தியா கனவை நமது நாடு நிச்சயம் நனவாக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் கூறினார். உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்பதை இந்தியா எப்போதும் நம்புகிறது என்றும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் மனிதநேயமும் ஒரு முக்கிய பங்காக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். உலக நாடுகள் தற்போது இந்தியாவை நம்பிக்கையுடன் பார்க்கின்றன என்றும், உலகை வழிநடத்தும் அளவிற்கு இந்தியா வளர வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஹமாரா அப்னா சாமர்த்ய ஹோகா தோ ஹம் துனியா கா பி கல்யாண் கர்னே கி திசா மே கதம் உடா சக்தே ஹை. ஹமாரே தேஷ் மே அதாக் பிராகிருதிக் சம்பதா கியா குச் நஹி ஹை. आज समय की मांग है कि हमारे इन प्राकृतिक संसाधनों में हम वैल्यूएडिशन करें, हम हमारे मानव संपदा में मूल्य वृद्धि करें, नई ऊंचाइयों पर ले जाएं और हम देश में कब तक कच्चा माल विदेश भेजते रहेंगे, रॉ मटेरियल कब तक दुनिया में भेजते रहेंगे? और देखिए तो रॉ मटेरियल दुनिया में भेजना और फिनिश गुड को दुनिया से वापस लाना, ये खेल कब तक चलेगा? और इसलिए हमें आत्मनिर्भर बनना होगा, हमारी हर शक्ति पर वैश्विक आवश्यकताओं के अनुसार मूल्य वृद्धि करना है, ये हमारा दायित्व है, ये वैल्यू एडिशन करने की दिशा में। விண்வெளி துறையை தனியாருக்கு திறந்து விடுவது போன்ற நடவடிக்கைகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், அவர்களின் திறமைகளையும் ஆற்றல்களையும் மேம்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். சில மாதங்களுக்கு முன்பு வரை இறக்குமதி செய்யப்பட்டு வந்த N95 முகக்கவசங்கள், தனிநபர் பாதுகாப்பு உடைகள், வென்டிலேட்டர்கள் ஆகியவை தற்போது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு உற்பத்தி உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஜோ காம் கியே ஹை உஸ்னே யே விஸ்வாஸ் ஜகாயா ஹை, துனியா பர் கே அநேக் பிசினஸ் भारत को सप्लाई चेन के केंद्र के रूप में आज देख रहे हैं। अब हमें मेक इन इंडिया के साथ साथ मेक फॉर वर्ल्ड ये मंत्र को लेकर के भी हमें आगे बढ़ना है। வேளாண் கட்டமைப்பில் பின்தங்கி இருந்த காலங்கள் மாறி தற்போது உலகின் பல நாடுகளுக்கு உணவளிக்கும் அளவிற்கு நாட்டில் வேளாண் துறை வளர்ச்சி பெற்று வருகிறது என்று கூறிய பிரதமர், ஒரே நாடு ஒரே வரி, தொழில் நொடிந்து போதல், திவால் விதிகள் மற்றும் வங்கிகள் இணைப்பு ஆகியவை தற்போது நனவாகி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் 7 கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன என்றும், 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது என்றும், பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சுமார் 90,000 கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார்.
பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை அடிப்படையில் அண்டை நாடுகளுடனான உறவுகளை இந்தியா தோழமையுடன் பின்பற்றி வருவதாகவும் இந்தியாவின் இறையாண்மையை கட்டிக்காக்க கிழக்கு லடாக்கில் நிகழ்ந்த சம்பவத்தை உலகம் கண்டது என்றும் அவர் தெரிவித்தார். பல்லுயிர் பெருக்கத்தின் பாதுகாப்பையும் அதனை மேம்படுத்துவதையும் இந்தியா முழுவதுமாக உணர்ந்துள்ளது என்றும் இத்தகைய நடவடிக்கைகளால் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது என்றும் தற்போது ஆசிய சிங்கங்களுக்காக ப்ராஜெக்ட் லைன் என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்க இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்களில் காற்று மாசை கட்டுப்படுத்த முழுமையான அணுகுமுறையுடன் ஒரு சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிக்கிம் ஒரு ஆர்கானிக் மாநிலமாக தனது அடையாளத்தை பதித்ததை போலவே எதிர்காலத்தில் லடாக் பிராந்தியம் கார்பன் மாசற்ற பிராந்தியமாக உருவெடுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் சிகிச்சை கிடைக்கும் வகையில் தேசிய மின்னணு சுகாதார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தேசிய டிஜிட்டல் சுகாதார பணி தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் ஆகிய மிகப்பெரிய திட்டங்கள் இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆஜ் சே ஏக் பஹோத் படா அபியான் ஷுரு ஹோனே ஜா ரஹா ஹை ஔர் உஸ்மே டெக்னாலஜி கா பீ பஹோத் படா ரோல் ரஹேகா. ஆஜ் சே நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் உஸ்கா பீ ஆரம்ப கியா ஜா ரஹா ஹை. பாரத் கே ஹெல்த் செக்டர் மே ये एक नई क्रांति ले आएगा. इलाज में आने वाली परेशानियां कम करने के लिए टेक्नोलॉजी का बहुत सुविचारित रूप से उपयोग होगा. प्रत्येक भारतीय को हेल्थ आईडी दी जाएगी. ये हेल्थ आईडी प्रत्येक भारतीय के स्वास्थ्य खाते की तरह काम करेगी. आपके हर टेस्ट हर बीमारी आपको किस डॉक्टर के पास कौन सी दवा ली थी उनका क्या डायग्नोसिस था कब दी थी आपकी रिपोर्ट क्या थी ये सारी जानकारी इस एक हेल्थ आईडी में आपको समाहित की जाएगी. கொரோனா தடுப்பு காலத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆற்றிய பங்களிப்பு பற்றி குறிப்பிட்ட பிரதமர் கடந்த மாதம் வரை 3,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தன்னம்பிக்கை கொண்ட இந்தியா நவீன இந்தியா புதிய இந்தியா ஆகியவற்றை உருவாக்குவதிலும் வளமான மற்றும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதிலும் கல்வியின் பங்கு மிக முக்கியமானது என்றும் இந்த சிந்தனையின் அடிப்படையில்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பு மருந்து மிக விரைவில் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்தியாவில் தற்போது 3 வகையான தடுப்பு மருந்துகள் பரிசோதனையில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுப்போம் மறுதிறன் மற்றும் உயர்திறன் என்ற பிரச்சாரம் தன்னம்பிக்கையான பொருளாதாரத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா புதிய கொள்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பாதுகாப்பில் எல்லைகள் மற்றும் கடலோர உள்கட்டமைப்பு மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டுள்ளது என்றும் இமயமலை சிகரங்களோ அல்லது இந்திய பெருங்கடலின் தீவுகளோ எதுவாக இருந்தாலும் அவற்றை மேம்படுத்தும் நோக்கத்தில் சாலை மற்றும் இணைய சேவை இணைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளைப் போலவே அடுத்த 1,000 நாட்களில் லட்சத்தீவுக்கும் அதிவேக இணைய சேவையை வழங்குவதற்காக கடலுக்கு அடியில் கண்ணாடி இழை கேபிள்கள் அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார்.